வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிட்டா இந்த ஆள் ஊழலுக்கு வக்காலத்து வாங்குறான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆனால் என்னுடைய ஆய்வு என்னென்ன, இந்த ஊழலுக்கான பின்னணி என்ன, அதே போல இந்த ஊழல் எதிர்ப்புக்கான பின்னணி என்ன, இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ வந்து ஊழலுக்கு என்ன பின்னணி, இப்போ நாம் வந்து சர்வாதிகாரம் மன்னராட்சி அங்கே போல ஜனநாயகத்தில், ஜனநாயகத்தில் ஊழலுக்கான மூலம் என்ன, தேர்தல். தேர்தல்னா வந்து செலவுகள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது தான் ஒரு 1000 ரூபா, இப்படி கணக்கு போட்டுக்கோங்க. இப்படி ஆட்சிக்கு வரும் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்கிற வேலை அது ஒரு பக்கம். எந்த காலத்திலையும் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற நிலையில் உள்ள கட்சிகள் இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். சிலர் வந்து என்ன மாதிரி பிழைக்க தெரியாதவனா இருப்பான், ஆனால் பலரும் ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்காதா அப்படின்னு வர வந்தான். இந்த தேர்தல், தேர்தலுங்கிறது ஒரு பெரிய செலவு பிடிக்கிற விஷயம். இதுக்கு தான் நான் வந்து கிண்டலா கூட சொல்லியிருந்தேன், என்னன்னா பேசாம இந்த அம்பானியும் அதான் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் தலா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தொலைச்சானுங்கன்னு வைங்க, நிம்மதியா போயிடும். ஏன்னா இந்த மோடு முட்டி கும்பல் இவனுக்கு ஒரு ஃபண்டிங், இவனுங்க ஆட்சியைத்தான் இப்படி சொதப்புறானுங்க நினைக்காதீங்க, கட்சியையும் அப்படித்தான் சொதப்பிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு அக்கறை உள்ள மனிதன் அப்படின்னு வைங்க, அவன் எல்லாத்துலேயும் அக்கறையாக தான் செயல்படுவான். ஒரு பொறுப்பு இல்லாத பக்கின்னு வைங்க, அது எல்லா மேட்டர்லையும் பொறுப்பு இல்லாத பக்கியா தான் இருக்கும். ஒன்று ரெண்டு விஷயத்துல பொறுப்பா இருந்தாலும் அந்த பொறுப்பின்மை என்பது இந்த பொறுப்பை விழுங்கி விட எவ்வளவு காலம் பிடிக்காது, சீக்கிரமே முடிஞ்சிடும் மேட்டர். பங்கு கட்சி நடக்கணும், அங்க பார்த்தா ரிலையன்ஸ் நடக்கணும், ஆதார் குரூப்பும் நடக்கணும். இப்போ ஊழல் 2 மடங்காக இருந்ததுல, அதனால நான் சொல்லியிருந்தேன் எதுக்குப்பா இந்த வம்பு பேசாம ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க சரியா போகுது இல்லையா. இப்ப வந்து இந்த கிரிக்கெட் டீம் வேலைக்கு வாங்குறான் பாருங்க, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கட்சியை வேலைக்கு வாங்கிரு, ஆளுக்கு ஒரு கட்சியை வேலைக்கு வாங்கிரு, தரித்திரம் விட்டு போகுது. இப்ப இந்த ஊழலின் ஊற்றுக்கண் எது அப்படின்னா வந்து இந்த பிரச்சார செலவுகள். இப்ப இன்னைக்கு வந்து இந்தியாவுக்குள்ள இன்டர்நெட்டை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது, ஒரு காலத்தில் 2% வந்து. இந்த அரசியல் என்பது ஒரு செலவற்றதாக மாற வேண்டும், அப்போ அந்த ஊழலின் ஊற்றுக்கண் என்பது அடைபடும். அதை விட்டுட்டு சில பக்கி வந்து சொல்லுவான் அரசியல்வாதிக்கு கல்வி தகுதி வைக்கணும், கல்வி தகுதி வைக்கணும். அப்போ பாருங்க காமராஜர் கலைஞர் எல்லாம் டெலிட் ஆயிடுவாங்க. அது அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கிறவங்கலாம் யாருன்னா வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதவன், ஏசியில் வளர்றவன்னா அப்படி நினைப்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ ஊழல், ஊழல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாயிருச்சு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதா, ஒரு சாதாரண மந்திரி, அதாவது வந்து அவருக்கு வந்து பெரிய குரூப்போ பொலிட்டிக்கலாக பெரிய ஹோல்டோ இல்லாத ஒரு மந்திரி வராருங்க, அந்த கூட்டம் மைக் செட்டு சேரு எல்லாத்தையும் யாரா கவனிக்கணும்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ வரும் காசு, இது ப்ரீபெய்டு சர்வீஸ் கிடையாது, வரலாம் அந்த பில்லு எப்போ வரும், முன்கூட்டி அவன் தான் வைக்கணும். இப்படி சின்ன விஷயத்திலிருந்து, அதாவது வந்து இந்த அடிமை புத்தி, இந்த பிரிட்டிஷ்காரன்
ஒரு நீண்ட காலம் ஆண்டுட்டான். இவங்களுக்கு வந்து என்ன துறை 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 டென்ஷன். துறையை வந்து கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. துறை வந்து தெய்வம் மாதிரி இவனுங்களா வந்து மேல் விழுந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு குச்சி குளிர கவனிச்சு அனுப்புவானுங்க. அந்த அடிமை புத்தி அப்படியே வந்திருக்கு. இன்னும் இப்போ ஒரு ஆபீஸர் வரான்னா அந்த ஆபீஸ்கார கையை விட்டு செலவு பண்ணணும். இது பலருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டியதுதான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுலயும் இன்னைக்கு ஊழல் வந்து எப்படி ஆயிடுச்சிட்டான்னா, வாங்குற சம்பளத்தை அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு லஞ்ச பணத்திலேயே வாழ்க்கை நடத்துறானுங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்க. இதுல வந்து ஒரு பத்தி லஞ்சம் வாங்குதுன்னா அதை பங்கு போட 10 பேர் வந்துருவான். இது பங்கு தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். என்னை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்குறவனை விட வாங்காதவனே புலி. என்ன வாங்காதவனே புலி. என்ன வருமானம் இல்லாத சீட்டில் போடுவோம் போட்டுக்கோ நிம்மதி. இதே வந்து லஞ்சம் வாங்குற பக்கி வந்து பயந்து பயந்து சாகணும், பங்கு கொடுக்கணும். இதில் வேற இவன் வீட்டு வேலைக்காரி உட்பட அவன் ஏரியா பிச்சைக்காரன் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த நாய் லஞ்சம் வாங்குதுன்னு. சும்மா வந்த பணம் தானே குடும்பமா. இதுல இந்த லஞ்சம் வாங்குற பக்கிக்கு புள்ள குட்டிகளே நீங்க என்ன ரொம்ப மோசம் ஆயிரும் வாழ்க்கை. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதான். இப்போ இந்த ஊழலை வந்து ஒழிக்கணும்னா இதுக்கு வந்து சிம்பிள் மெத்தட் இருக்கு. என்ன, அரசியல் என்பது செலவுகள் அற்றதாக ஆகிவிட வேண்டும். இந்த லஞ்ச ஊழலை பத்தி பக்கம் பக்கமா எழுதுறானுங்க மீடியாவில். ஆனால் லஞ்ச பணத்துல ஒரு பாகம் மீடியாவுக்கு போகும். அது விளம்பரமா இருக்கட்டும், கவரா இருக்கட்டும், இதுக்கு ஆளுங்கட்சி அந்த அரசு விளம்பரமா இருக்கட்டும் போகுது. எல்லாம் வந்து பங்கு போடுற பக்கி தான். ஒருத்தரும் ஓக்கியம் கிடையாது. இப்படி இந்த லஞ்சத்தின் மூலத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசியல் என்பதும் பிரச்சாரம் என்பதும் செலவற்றதாக ஆகிவிட வேண்டும். அப்பதான் வந்து இப்ப என்ன மாதிரி ஆளு, நான் வந்து செலவு பண்ணணும், நான் ரெடி. என் மூளையில ஒரு பாதி சந்திரபாபு நாயுடு, ஒரு மூளை வந்து என்டிஆர். எனக்கு யதார்த்தமும் தெரியும், ஆதர்சங்களும் தெரியும். இப்ப என்கிட்ட காசு இருந்தா இறங்கி அடிப்பேன், காசு இல்லை. இப்ப இந்த சினிமா, சினிமாவுக்கு நாம வந்து டார்கெட் பண்றது எதுக்குன்னா ஏதோ பைசா போடலாம், பைசா போடலாம். ஒரு பெரிய பஸ்ஸை ஒன்று வாங்கிக்கிட்டு அதையே ஆஃபீஸா அதையே வீடா மாத்திக்கிட்டு ஒரு ஆல் இண்டியா டூர் அடிப்போம். என்னாட்டம் பைத்தியம், ஊருக்கு ஒரு 4 பைத்தியமாவது இருக்கும். தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. எல்லாருக்குள்ளும் ஒரு நெட்ஒர்க் வந்துருச்சுன்னு வைங்க, இறங்கி அடிக்கலாம். அது ஒரு பக்கம் இறங்கிட்டோம். இப்போ வந்து ஊழலை ஒழிக்கணும். ஊழலை ஒழிக்கணும்னா அரசியல் செலவில்லாததான் மாறணும் ஒண்ணு. அதே போல இந்த நிர்வாகம், நிர்வாகத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இது இந்த ஒரு நோக்கத்தோட தான் வந்து நாம வந்து இந்த என்னது இந்த தேச கனவுகள் மாநில கனவுகள்னு ஜல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டான். உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. செய்யலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இல்ல ஊழலை எதிர்க்கிறான் பாருங்க. ஊழலை எதிர்த்தா ஓகே, நோ ப்ராப்ளம். ஊழலை மட்டும் எதிர்க்கிறான் பாருங்க, அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன். எப்படி ரொம்ப ஆபத்தானவன். இந்த ஊழல் எதிர்ப்புக்கு பின்னணியில் எத்தனையோ சக்திகள் வேலை செய்து வந்து UPA 2 பொருளாதாரம் சிறப்பா இருக்கு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு, பெட்ரோல் வேலை பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஓகே, நல்லா போயிட்டுருக்கு. என்னடா மேட்ருன்னா முதலீடு பண்ணுறதுக்கு வராமல் பாருங்க. அவன் வந்து லஞ்சம் இருக்குதா அப்படின்னு பார்த்து இருந்தால் ஓடி போயிட மாட்டான். லஞ்சம் இருக்கா ஓகே விடு, என்ன ஓகே விடு,
பத்து பேப்பர் வைக்க வேண்டிய இடத்துல நாலு பேப்பர் வச்சா லைசன்ஸ் வந்துடும். லஜ்ஜம் இருந்தா நீங்க வந்து ஒரு தொழிலை துவங்கணும்னா அங்க வந்து பிராக்டிக்கலா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா ரூலையும் எல்லா பயலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அதுக்குன்னு ஒதுக்கிடுவான். எப்படி ஒரு ப்ராஜெக்டை வந்து வடிவமைக்கும் போது லஞ்சத்துக்குன்னு ஒரு பர்சன்ட் வந்து ஒதுக்கிடுவான். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்ப மக்கள் பார்வையில், கன்சியூமர் பார்வையில லஞ்சம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சுரண்டல். ஆனால் ஒரு தொழில் முனைவோன் பார்வையில் அந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது வந்து என்னன்னா மிஷினரிக்கு கிரீஸ் போட்ட மாதிரி அசால்ட்டா நடக்கும். எப்படி அசால்ட்டா நடக்கும்? இது பெரிய லெவல்ல நடக்கிறது. சின்ன லெவல்ல நடக்கிற மேட்டர் இப்ப வந்து ஒரு காலத்துல, அதாவது இந்த விவசாயமே முக்கிய தொழிலாய் இந்த ஜாதியம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல எவனாச்சும் ஏதாச்சும் அரசாங்கத்துக்கிட்ட பெறணும்னா ஊர் பெரிய மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவான். எப்படி ஊர் பெரிய மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ணணும்? இது ஒண்ணு. இது இந்த முற்போக்கு ஜாதியினர் அவங்களுடைய லாபி வேற. அந்த 3% இருக்காங்க பாருங்க, அவங்க நெட்ஒர்க் வேற. அவங்க நெட்ஒர்க் வேற. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து லஞ்சம் வாங்குறவன் வந்து குஷ்டரோகி மாதிரி. எங்கள் அப்பா காலத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா சர்வீஸில் இருந்தப்ப லஞ்சம் வாங்கி ஏசிபியில் புக் ஆகி பிச்சை எடுத்த நாய் வந்து விரல விட்டு எண்ணிடலாம். அப்போல்லாம் வந்து லஞ்சம்ங்கிறது வந்து ஒரு ஈனத்தனம், ஈத்திரத்தனம். எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ எவனோ அவனாக விருப்பப்பட்டு பாக்கெட்ல செருகிட்டு போயிட்டா சொல்ல முடியாது அது லஞ்சம் அப்படிங்கிறது வந்து செகண்டரி கூட கிடையாது. அதுக்கு அப்பால எல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு இருந்தது. இந்த கிராமம் ஜாதியம் அதே போல அந்த 3% அவங்களுடைய நெட்ஒர்க்கு. எப்படி அவங்களுடைய நெட்ஒர்க்கு? நாக்பூர்ல ஒரு பார்ப்பானுக்கு அடிப்பட்டால் மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பார்ப்பானுக்கு நெறி கட்டம் அப்படின்னு பெரியா சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அதாவது வந்து அது என்னடான்னா அவங்க வந்து வந்தியரிகள். வந்தியரிகளுடைய மைண்ட்ல வந்து எப்பவுமே அந்த இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டி இருக்கிற வந்து எப்பவும் ஒத்துமையா இருப்பான். இப்ப எங்க ஊர்ல கூட நான் பாக்குறேன், ஸ்டேட்டுகளுக்குள்ள ஒரு நெட்ஒர்க் இருக்கும். ஏன்னா அவன் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கான், அவனுக்கு இன்செக்யூரிட்டி. அதனால அவன் ஒரு மாதிரியாத்தான் இருப்பான். அது அந்த ஜீன்லேயே இருக்கும். இந்த பார்ப்பனர்களுடைய லாபி, அந்த லாபி வந்து எப்படி வேலை பார்க்கணும்னா பூஜை பண்றதுலேருந்து ஹோமம் பண்றதுலேருந்து கர்நாடக சங்கீதத்திலிருந்து நடனத்திலிருந்து காரியம் நடக்கணும். எப்படி காரியம் நடக்கணும்? அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பணபலம், ஜாதிய பலம், முற்போக்கு ஜாதியினர், இன்னொரு பக்கம் இவன் பூச்சி மொத்தல மோட்சம் மொழியால ஓடிட்டு இருந்தது. இப்ப வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய நிலைமை என்னடான்னா இப்ப வந்து ஒரு கல்வி கடன், கல்வி கடன் வச்சுக்கோங்க. அந்த கல்வி கடனை அவன் பெற அவனுடைய அப்பா வந்து ஒரு பிரபலமா இருக்கணும். அந்த அவனுடைய ஜாதி வந்து முற்போக்கு ஜாதியாக இருக்கணும், இல்லை அந்த இனமாக இருக்க வேண்டும். அந்த நெட்ஒர்க் இருந்தாதான் வந்து தடுக்கி 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 ஒர்க் அவுட் பண்ணிடுவானுங்க. இது ஒண்ணுமே கிடையாது. முதல் தலைமுறை கல்வி கடன் வாங்குறான், அவனுக்கு வழிகாட்ட யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டான். அந்த இடத்துலதான் வந்து லஞ்சம்ங்கிறது பாசிட்டிவா மாறுது. இப்ப இந்த லஞ்சத்தின் உதவியோடு இந்த மக்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் போது அந்த பார்ப்பனர்களுக்கும், இந்த நியோ பிராமணர்கள் இருப்பாங்க, அதாவது அவன் ஜாதியில பார்ப்பான் கிடையாது, ஆனா அவனுடைய மைண்ட்ல வந்து
அது இன்ஜெக்ட் ஆயிருக்கான், அப்படி இன்ஜெக்ட் ஆயிருக்கான். அவன் வந்து போலி பார்ப்பனன். இவனுங்க வந்து என்னடானா, இவனுக்கு மைண்டுக்குள்ள வந்து ஒரு பிளாக் இருக்கும், இவன் இவன் தான் இந்த இந்த இடத்துல இருக்கணும், இவன் இவன் தான் படிக்கணும், இவன் அதுவும் இந்த மாதிரி படிப்பு தான் படிக்கணும், இவன் இவன் இந்த இந்த வேலையில தான் இருக்கணும், இவன் இவன் இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கான். இந்த லஞ்சம் அப்படிங்கிறது இந்திரா காந்தி காலத்திலயே அந்த அம்மா சொல்லிருச்சு, இது உலகளாவிய பிரச்சனை அப்படின்னு. இந்த ஊழல் எதிர்ப்பு போராளிகள், அதுவும் ஊழலை மட்டுமே எதிர்க்கும் போராளிகள், இவனை பார்த்தீங்கன்னா வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டான். என்ன சொல்யூஷனே தெரியாது அவனுக்கு. இது வந்து நம்ம எழுத்தாளர் சுஜாதா அவர் பெரிய மேதை, எல்லாம் இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு அதுக்கு வந்து நேட்டிவிட்டியை கொடுத்து இங்கே வாந்தி பண்ணுறது. இது அந்த ஆளுடைய மூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்வன் படம் பாருங்க, அந்த கிளைமேக்ஸை மட்டும் பாருங்க. இவர் வந்து ஒரு நாள் முதல்வராக இருப்பார், கிளைமேக்ஸில் வந்து பர்மனெண்ட் முதல்வர் ஆயிடுவார். முதல்வர் ஆயிருக்குன்னு அவர் எடுக்கிற முதல் நடவடிக்கை என்னென்னா புகார் பெற்றி வைப்பார். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலும் ஒரு முதியவர் ஒரு இளையவர் இருப்பாங்களாம், இவ்வளோதான் இவனுங்க ரேஞ்சி. இதே மாதிரி இந்த மகேஷ் பாபுக்கு ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல அப்படிதான் மகேஷ் பாபு வந்து வெளிநாட்டுல படிச்சுட்டு வருவார். இங்க வந்து நம்ம ஜனங்க வந்து இந்த டிராபிக் ரூல் எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது, வெள்ளந்தீங்க அப்பாவீங்க. அதாவது டிராபிக் ரூலை ஃபாலோ பண்ணாதது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அப்பாவி அவன் பாவம். இது ஃபாரின்ல எல்லாம் வந்து கேல்குலேட்டிவ் கிரிமினல் அவனுங்க. இவர் முதல் நடவடிக்கை என்ன எடுக்கிறாருன்னா, முதல்வர் ஆனதான் டிராபிக் ரூல்ஸை மீறினா 10,000 ஃபைனு, 1,00,000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு. இவனுங்க அறிவெல்லாம் இவ்வளோதான். இப்போ இந்த என்னது, இப்போ ஏதோ ஒரு படம் வந்திருக்கு என்னது சர்க்கார், அதையும் இதே வெங்காயத்தை தான் குறிச்சிருக்கானுங்க. இங்க ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது தான், ஆனால் ஊழலை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது புறையோடி போன ஒரு புண் எதுன்னா ஜாதியம். வந்து ஒரு ஆபீஸ் போறீங்க, அந்த ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு வேலை நடக்கணும்னா அந்த அதிகாரிக்கும் உங்களுக்கும் இந்த ஜாதி தொடர்பான இல்லை உங்களுடைய ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒத்திசைவு இருக்கணும், அப்பதான் அங்கே காரியம் நடக்கணும். இது ரெண்டுமே இருக்காது. யாருக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது. அவனுக்கு கட்ட கடைசியாக மிஞ்சியது எதிரான லஞ்சம்தான். ஏதோ ஒன்று இருக்கிறத அடகு வச்சோ வித்தோ அவன் வாயில அந்த காசை போட்டாச்சுன்னா இவனுக்கு வேலை முடிஞ்சிடும். இது வந்து என்னடான்னா ஓவர்லுக் பண்ணி போறது. எப்படி ஏதோ ஒரு பண்ணையாரு பெரிய மனுஷன் விஐபி ஏரியா தாதா இவங்களை மிஞ்சி போறதுக்கு இந்த லஞ்ச பணம் அவனுக்கு உதவுது. இதனாலதான் வந்து லஞ்சம்னா வந்து கடுப்பு ஆகுது இவங்களுக்கெல்லாம். அதே போல இந்த யூபிஏ 2 பத்தி சொல்லிக்கிட்டு வந்தேன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, லஞ்சம் இருந்தது இல்லைங்களே. தொழில் முனைவோருக்கு அந்த லஞ்சம் என்பது ஒரு கிரீஸ் மாதிரி, ஒரு ஆயில் மாதிரி, அது ஒரு உயவு பொருள். அரசு இயந்திரத்தை வந்து வேகமா சுழட்ட முடியும் அவனால. தொழில் வளம், தொழில் பெருக்கம் நடந்தது. இப்ப அவன் லஞ்சம் கொடுத்தவன் அதை எப்படி சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பான் மறுபடியும். அதையும் வந்து தொழிலாளர்களை சுரண்டி மக்களை சுரண்டி இந்த கன்சியூமர்ஸ் சுரண்டி தான் அவன் சம்பாதிப்பான், வேற கதை. இப்ப அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டா விளம்பரம், விளம்பரம் கூட தானே ஒரு பெரிய செலவு உற்பத்தியில. அந்த விளம்பரத்தை வந்து வாங்கி திங்கிறவன் யாரு, மீடியா தானே. கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க, நான் சொல்றது சரியா வரும். ஊழலை ஒழிக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஊழலை ஒழிக்கணும்னா மொத்தம் மாறணும். எப்படி மொத்தமே மாறணும், ஏறக்குறைய வந்து இந்த ரஷ்யன் ஸ்டைலுக்கு வரணும். அரசு ஊழியர்கள் எல்லா பயலுக்கும் அரசாங்கமே உணவு உடை இருப்பிடம் எல்லாம் கொடுத்து
அவன் பாக்கெட்ல வந்து பைசாவே இருக்கக்கூடாது, பைசாவே இருக்கக்கூடாது. அப்படி கொண்டு வரலாம் சிஸ்டம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அனைவருக்கும் அனைத்தும். இப்போ கலைஞர் வந்து எல்லாத்துக்கும் கலைஞர் டிவின்னாரு, லஞ்சத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வரணும், அப்பத்தான் வந்து இந்த ஊழலை ஒழிக்க முடியும். நிர்வாகத்தை எளிமைப்படுத்த வேண்டும். மொத்தத்துல வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்துறது. அவன் வந்து ஆலியன், வெளியிருந்து வந்தான். அவனுக்கு இங்கே நம்ம ஆளுங்களை பார்த்து எவனை நம்ப எவனை நம்ப கூடாதுன்னு ஒரே பயம். அதனால அவன் வந்து செக் சிஸ்டம் வச்சான், ஏ பி சி டி இ. நான் என்ன சொல்றேன், இது சுதந்திர இந்தியா, நம்ம நாட்டை நம்ம மக்கள் நேரடியாக போய் ஆள முடியாது. அதனாலதான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் அந்த பயணம் போய் ஒரு பிரதமரையோ முதல்வரையோ தேர்ந்தெடுக்கிறான். நீ சொந்த குடிமகனை நம்பலன்னா அப்புறம் என்னத்தை வெங்காயம் ஜனநாயகம்? இப்ப அதுக்குதான் நான் வந்து அந்த மாநில கனவுகள்ல கொடுத்துருக்கேன், ஒரு குடிமகனுக்கு ஒரு அரசு திட்டத்தில் பயன்பெற வேண்டுமானால் அவன் வந்து எந்த சர்டிபிகேட்டையும் கொடுக்க தேவையில்லை. அவன் ஒரு அஃபிடவிட் கொடுத்தா போதும், உடனே அவனுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கிராஸ் செக் பண்ணு, அதுல பொய்யோ பித்தலாட்டமோ குரட்டோ இருந்தா தூக்கி உள்ள வச்சிரு, அது வேற கதை. மக்களை வந்து நோகடிக்க கூடாது. இந்த மக்களின் அந்த நோவை குறைக்கிற ஒரு மருந்தாக ஊழல் பயன்படுது. இப்போ அந்த ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பக்கியெல்லாம் வந்து 120 வயசு வாழறான்னா கிடையாது, நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம்னு வாழறானா கிடையாது. பணம் பணம் மட்டும் வராது, பணத்து பின்னாடியே அந்த மக்களுடைய கர்மமும் வரும். அதை இன்னொரு வீடியோல சொல்றேன், இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.